இந்த மே மாதம் சிம்மராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் கவனம் உத்தியோகம், மதம் மற்றும் தர்ம காரியங்கள் குறித்ததாக இருக்குங்க. தந்தை பற்றிய கவலை உங்களுக்கு இருக்கலாம். தந்தை அல்லது அவரை ஒத்த நண்பர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். சகோதர சகோதரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். இந்த மாதம் குழந்தைகளின் முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் பிரகாசிப்பீர்கள் என்றாலும் சில பின்னடைவுகள் நீங்கள் சந்திக்கலாம். காதல் மற்றும் திருமண உறவை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் கலப்பு பலன்கள் காணப்படும். உறவு விஷயங்களில் நீங்கள் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும். போலியான உறவுகளால் உங்கள் பணம் மற்றும் முயற்சிகள் வீணாக வாய்ப்புள்ளதுங்க. சில உறவினர்கள் மூலம் பணமாகவோ அல்லது வேறு வகையிலோ நீங்கள் ஆதாயங்கள் பெறலாம். குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் என்றாலும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நீண்ட தூர பயணம் ஒன்றை மேற்கொள்ள வாய்ப்பு இருக்குங்க. நிதிநிலைமை இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த மாதம் உங்கள் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் மற்றும் யோகம் மூலமாக உங்களுக்கு அதிக பண வரவை இருக்குங்க. நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் தந்தையின் நலம் குறித்த செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள். மேலும் குடும்பம், தொண்டு செயல்கள் மற்றும் உங்களுக்கான செலவுகளையும் நீங்கள் மேற்கொள்வீர்கள். வேலை இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, இந்த மாதம் உங்கள் உத்தியோக நிலை சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் இடம் மாற்றம் அல்லது பதவி மாற்றம் பெறுவீர்கள். இந்த மாற்றம் தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தை பொறுத்து அமையுங்க. பணி நிமித்தமாக நீங்கள் பயணங்களை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் இந்த மாதம் நீங்கள் உயர்நிலையை அடைவீர்கள். உத்தியோகத்தில் நிபுணர்களின் ஆலோசனை பெற்று அதன்படி நடப்பது நல்லதாக அமையுங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த மாதம் நீங்கள் தலைமைத்துவத்துடன் செயல்படுவீர்கள். இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்கள் தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீர்கள். தொழில் மூலமாக வருமானம் பெருகும். தொழில் வளர்ச்சிக்கு கண்காணிப்பும் வழிகாட்டுதலும் அவசியம் தேவைப்படும். அரசாங்கத்திடம் இருந்து சில தகவல்கள் இருக்கலாங்க, மற்றும் அதன் விளைவாக சாதகமான சூழ்நிலையும் உருவாகுங்க. தொழில் வல்லுநர்களுக்கு, சிம்ம ராசி தொழில் வல்லுநர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குங்க. உங்களிடம் தலைமைத்துவ திறன் காணப்படும். பெண் பணியாளர்கள் மூலமாக பணியிடத்தில் ஆதாயம் காணலாம். நீங்கள் மேற்கொண்டிருக்கும் துறையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் காண்பீர்கள். நீண்ட தூர பயணம் அல்லது வெளிநாட்டு பயணத்தை நீங்கள் மேற்கொள்வீர்கள். ஆரோக்கியம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் ஸ்திரமாக இருக்க வாய்ப்பில்லை. அதற்கு முக்கிய காரணம் தூக்கமின்மையே ஆகும். அதனால் உங்கள் மன அமைதி கெடலாம். உங்கள் தந்தையின் ஆரோக்கியத்திலும் பாதிப்பு இருக்கலாம். சோர்வான மனநிலை காரணமாக நீங்கள் மந்தமாக செயல்பட வாய்ப்பு இருக்குங்க. மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, மாணவர்கள் சிறப்பாக கல்வி பெறுவார்கள். உயர்கல்வி பயில விரும்புவார்கள். தாங்கள் விரும்பும் பாடங்களில் சேர்க்கை பெறுவார்கள். உங்கள் அறிவை பெருக்கிக் கொள்வதில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆசிரியர் மற்றும் பெற்றோர் உங்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார்கள். இறை அருளும் உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க குலதெய்வத்தை வழிபட்டு எந்த ஒரு சிலையும் தொடங்குங்க. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நன்றி.